காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் புரட்டாசி வெள்ளிக்கிழமை ஒட்டி நடைபெற்ற தங்க திருத்தேர் பவனி லக்ஷ்மி சரஸ்வதி தேவியருடன் வண்ண வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்க திருத்தேரில் மஞ்சள் நிற பட்டுத்தி பல்வேறு மலர் மாலைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் காமாட்சியம்மாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து அருள் பாலிப்பு. பக்தி பரவசத்துடன் கோவில் உட்பிரகாரத்தில் தங்க தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்த பக்தர்கள். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உலக பிரசித்தி பெற்றதும் சக்தி பீடங்களில் முதன்மையானவற்றில் ஒன்றானதுமான காஞ்சி ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வாரந்தோறும் ஒரு வெள்ளிக்கிழமையன்று தங்க தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் புரட்டாசி வெள்ளிக்கிழமை ஒட்டி காஞ்சி ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலில் தங்க தேர் பவனியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதையொட்டி மூலவர் காஞ்சி காமாட்சி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தேறிய பிறகு மஞ்சள் நிற பட்டுத்தி வண்ண வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்மாள் சரஸ்வதி லக்ஷ்மி தேவியருடன் கோவிலிலிருந்து புறப்பட்டு சன்னதி வீதிகளில் வலம் வந்து அதன் பின்னர் கோவில் வளாகத்தில் நிலைநிறுத்தப்பட்ட வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தங்கதேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார். அதையடுத்து தங்கதேரில் எழுந்தருளிய காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்பாளுக்கு சிறப்பு தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு அங்கு திரண்டிருந்த திரண்டான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தங்கதேரை கோவில் உட்பிரகாரத்தில் வடம் பிடித்து எடுத்து சென்று காஞ்சி காமாட்சி அம்பாளை வழிபட்டு சாமி தரிசனம் செய்து அம்பாளின் பேரருளை பெற்று சென்றனர். மேலும் இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் வெளிமாநில வெளியூர் பக்தர்களும் என ஏராளமானோர் பங்கேற்று காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்பாளை தங்கள் நெஞ்சம் நிறைய பயபக்தியுடன் தரிசித்து சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர்.